அன்பு தமிழ்ஞங்களே நாம சுகந்திரம் அடைஞ்சி 75 வருடங்களை கொண்டாடும் விதமாக சுகந்திரத்துக்காக நடைபெற்ற பல வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராத சில தகவல்களை நான் இன்னைக்கு உங்க பார்வைக்கு கொண்டு வரேன் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக வாவுசி ஐயா அவர்கள் தொடங்கிய அந்த கப்பல் கம்பெனி எப்படி திவால் ஆச்சுன்னு தெரியுமா பாபுசையா வந்து 1905 வருஷத்தில் வந்து நீராவி இன்ஜின் கப்பலை ஒன்று வாங்கிட்டு வராரு அதை வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வந்து அவருடைய சேவையை தொடங்குறாரு இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரன் வந்து தலைக்கு 1 ரூபாய் வீதம் வந்து ரேட்டை வந்து குறைச்சி நிர்ணயிக்கிறாங்க ஆனால் ஐயா வாவுசி அவங்க கம்பெனி வந்து உடனே வந்து 50 பைசா தான் ஒரு தலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கம்பெனிக்கு எதிராக கப்பல் ட்ராவல் பண்ணுறதுக்கு கட்டணத்தை நிர்ணயிக்கிறாரு ஆனால் பிரிட்டிஷ்காரன் உடலை அதையும் தாண்டி ஃப்ரீ ட்ராவல் அது மட்டும் இல்லை எங்கள் கம்பெனி கப்பலில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு குடை இனாம் அப்படின்னு சொல்லிட்டான் இலவசம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாரத நாடாவது தேசமாவது அப்படின்ட்டு இந்திய கப்பல்லேருந்து விட்டு எல்லாரும் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கார கப்பலுக்கு போனார் பாவம் கடைசியில் என்னாச்சு அவரோட கப்பல் திவால் ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம தேசிய கீதம் நம்மளுக்கு சுதந்திரம் அடைஞ்ச அப்போது நமக்கு வந்து தேசிய கீதம் கிடையாதுங்க 1950 தான் 3 வருஷம் கழிச்சு தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து தேசிய கீதம் இந்திய அரசியல் அமைப்பால் ஒரு தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்ததான் நம்மளுடைய தேசிய கொடி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு 3 கோடோட மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரு வெங்கையாவாலார 1921 வருஷம் இப்போ இருக்கிற அசோக சக்கரம் காவி வெள்ளை பச்சை இந்த கோடுகளுடன் கூடிய தற்போதைய அதிகாரப்பூர்வமான கொடி வடிவமைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமக்கு சட்டப்பூர்வமான சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 1947 வருஷத்துலேயே கிடச்சிடுச்சுங்க ஆனால் மவுண்ட் பிரெப்டன் பிரபு என்ன பண்ணார்னா ஜப்பானோட படைகள் வந்து இந்த 2வது உலகப் போரில் சரணாகதி அடைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆகஸ்ட் அதனால் அந்த தேதியோடு இந்த தேதியும் ஒத்து போகணுன்றதுக்காக மாற்றி அமைச்சு 15 ஆகஸ்ட் அப்படின்ற சுதந்திர தின தேதியை அதுக்கப்புறம் அவர் அறிவிச்சாருங்க அடுத்த சூப்பர் விஷயம் என்னென்னா 2 நாட்டுக்கு தேசிய கீதம் பாடிய பெருமை ரவீந்திரநாத் தாகூரை தான் சேருமாங்க அவர் வந்து பாகிஸ்தானுக்கும் தேசிய கீதம் பாடியிருக்காரு நம்ம இந்தியாவுக்கும் தேசிய கீதம் பாடியிருக்காருங்க உலகத்தில் வேறு யாரும் இந்த மாதிரி ஒரு பாடலை 2 நாட்டுக்கு பாடியதே கிடையாது அடுத்ததான் 1973 வருஷம் வரைக்குமே அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தான் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை ஏற்றுறது வழக்கமாகவே இருந்தது அதுக்கப்புறம் தமிழக முதல்வர் கருணாநிதி தான் டெல்லியில் லெட்டர் எழுதி போராடி அந்தந்த மாநிலத்தோட முதலமைச்சர்கள் தான் கொடியை ஏற்றணுன்ற அந்த அந்தஸ்தை போராடி பெற்றாருங்க இந்தியாவில் கடைசியாக சேர்ந்த மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா கோவா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு கூட கோவா வந்து போர்ச்சுகீசிய காலனி கீழே தான் இருந்துச்சான் அதுக்கப்புறம் 1961 வருஷம்தான் இந்திய படைகளால் போராடி அந்த கோவாவோட இந்திய நாட்டோட வந்து சேர்ந்துதான் நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து சில பேர் துரதிருஷ்டவசமாக இப்போ வரைக்குமே வெளிப்படாமல் மறைஞ்சே போயிட்டாங்க அப்படி மிகப்பெரிய அளவில் வெள்ளையினை வெளியேறும் அப்படின்ற இயக்கத்துக்கு ஒத்துழையாமை இயக்கத்துக்காகவும் போராடி ஊர்வலமாக போகும்போது 3 முறை சுடப்பட்டு அப்போ கூட இந்திய கொடியை கீழே விடாமல் வந்தே மாதரம் போராடி முன்னுக்கு போனவங்களை வந்து மதாங்கினி ஹஜ்ரா அப்படின்ற ஒரு பெண் மிகவும் பேசப்பட்டவங்க ஆனால் பலருக்கும் இது தெரியாது அடுத்ததாக பெட்டி ஸ்ரீராமலு இவர் மகாத்மா காந்தியோட தீவிர பக்தர் இல்லை ஆதரவாளர் எப்படி வேணால் சொல்லலாம் ஒரு முறை வந்து ஸ்ரீராம் காந்தியடிகள் வந்து ஸ்ரீராமுலை போல் இன்னும் ஒரு 12 பேர் எனக்கு கிடைச்சாங்கன்னா
ஒரே வருஷத்துல வந்து இந்தியாவோ சுதந்திரத்தை நான் ரொம்ப ஈஸியா வாங்கிட முடியும் அப்படினு பிரிமியா சொன்னாரு அவரை பத்தி அடுத்ததா பிரிமியா சொல்ல வேண்டிய விஷயம் கமலாதேவி அவங்க கமலாதேவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டது அவங்க தான் அது மட்டும் இல்ல பிரிட்டிஷ் ஆட்சியாளர்ல வந்து ஒரு பெண்ணை கைது செய்தது முதல் முறையா இவங்களை தான் இவங்க வந்து மிகவும் ஒரு சமூக சீர்திருத்தவாதியான இவங்க இந்திய பெண்களோட சமூக பொருளாதாரத்தை உயர்த்தணுன்றதுக்காக இந்த மாதிரி கைவினை பொருட்களையும் கைத்தறியையும் மீண்டும் கொண்டு வந்தது இவங்க தான் இவங்க அதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தாங்க என்ன நண்பர்களே இந்த பழைய நினைவுகள் தகவல்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்